அனைவருக்கும் வணக்கம். நான் உங்க சரண்யா. வெல்கம் டு தமிழ் ரீடர்ஸ் ஓன் சேனல். இந்த வீடியோல நம்ம பார்க்க போறது இன்னைக்கு மார்க்கெட் எப்படி இருக்கும் அப்படிங்கறத பத்தி தான் பார்க்க போறோம். இந்த வாரத்தோட இறுதி நாள் டிரேடிங் டே வெள்ளிக்கிழமை. நம்ம கவனிக்க வேண்டிய முக்கியமான அப்டேட்ஸ் எல்லாமே பார்க்க போறோம். இந்த வீடியோல நம்ம பார்க்க போற இன்ஃபர்மேஷன்ஸ் எல்லாமே உங்களுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லா இருக்கும். இது எந்த அளவுக்கு யூஸ்ஃபுல்லா இருக்குங்கிறத எனக்கு மறக்காம கமெண்ட்ல தெரியப்படுத்துங்க. அண்ட் வேல்யூபிளான இன்ஃபர்மேஷன் நீங்க கலெக்ட் பண்ணிருந்தா அதையும் ஷேர் பண்ணுங்க. அதை பாக்குற சப்ஸ்கிரைபர்ஸ்க்கு கண்டிப்பா அது யூஸ்ஃபுல்லா இருக்கும். சோ மார்க்கெட் 9200 நியர் 9199 க்ளோஸ் ஆயிருந்தது. போஸ்ட் மார்க்கெட் வீடியோவை டீட்டெயில்டா பார்த்துட்டோம். என்னென்ன ஸ்டாக்ஸ் என்னென்ன மாதிரியான ஏற்ற இறக்கம் கொடுத்துருக்கு, அந்த ஸ்டாக்ஸ்ல நம்ம கவனிக்க வேண்டிய முக்கியமான இன்ஃபர்மேஷன்ஸ் என்னென்ன இது எல்லாமே நம்ம பார்த்துட்டோம். அதை மிஸ் பண்ணவங்க மேல ஐகான்ல ஷேர் பண்றேன், செக் பண்ணி பாருங்க. சோ நிப்டி 9120 பிரேக் பண்ணாம சஸ்டெயின் ஆச்சுன்னா சாதகமான செய்தி பொசிஷனல் வைஸ். அண்ட் 8900 பிரேக் பண்ணல இந்த வீக் அப்படின்னாலும் அது வந்து ஒரு நல்ல விஷயம்தான். சோ கம்பல்சரி மார்க்கெட் வந்து 9127 பிரேக் பண்ணாம 9600 தாண்டுச்சுன்னா பொசிஷனலா ஸ்ட்ராங் ஆகிறதுக்கான வாய்ப்புகள் இருக்கும். அண்ட் நிப்டியை பொறுத்த வரைக்கும் இன்ட்ராடேல கம்பல்சரி 9175 மேல ஓபன் ஆச்சு. அந்த சப்போர்ட்டை உடைக்காம 9220 மேல போச்சு அப்படின்னா சாதகமான ஒரு பிளாட்ஃபார்ம் கிடைக்க வாய்ப்பு இருக்கு. சாதகமான விஷயங்கள் இருக்கு. ஏன்னா யூஎஸ் மார்க்கெட் வந்து 1.40% பாசிட்டிவா இருக்கு, யூரோப்பியன் மார்க்கெட் வந்து பாசிட்டிவா இருக்கு, அண்ட் ஏசியன் மார்க்கெட்ல எஸ்டிஎக்ஸ் நிப்டி வந்து பாசிட்டிவா ஆயிட்டு இருக்கு. நெகட்டிவ்ல இருந்து பாசிட்டிவா டேர்ன் ஆகுது. என்னென்ன ரீசன் அப்படிங்கறத நம்ம பார்க்கலாம். அதுக்கு முன்னாடி டெக்னிக்கலா பாத்தீங்கன்னா மார்க்கெட் வந்து 21 DMA சப்போர்ட் கிட்ட இருக்கு. ஸோ இந்த சப்போர்ட்டை உடைக்கலன்னா அப்சைட் வர்றதுக்கு வாய்ப்பு இருக்கும். அதே மாதிரி 9000 அப்படிங்கிறது ஸ்ட்ராங்கஸ்ட் சப்போர்ட், அதை உடைக்காம போச்சுன்னா நெக்ஸ்ட் வீக் 9450 பிரேக் பண்ண வாய்ப்பு இருக்கு. அண்ட் யூஎஸ் ஸ்டாக் வந்து ஜம்ப் ஆனதுக்கு ஒரு முக்கியமான காரணம் பேபாலோட அவுட்லுக் வந்து கொஞ்சம் சாதகமா இருக்கு. அது மட்டும் இல்லாம சைனீஸோட எக்ஸ்போர்ட் வந்து ரைஸ் ஆயிருக்கு. இது எல்லாமே வந்து குளோபல் மார்க்கெட்டுக்கு ஒரு பாசிட்டிவ் நியூஸா அமைஞ்சிட்டு இருக்கு. ஸோ அது வந்து நம்மளுடைய பங்கு சந்தையையும் பாசிட்டிவா கொண்டு போக வாய்ப்பு இருக்கு. எப்படின்னா யூஎஸ் ஷேர்ஸ் வந்து ஜம்ப் ஆயிருக்கு பேபால் அவுட்லுக்கால, யூரோப்பியன் ஷேர்ஸ் வந்து நல்ல கெயின் ஆயிருக்கு சைனாவோட எக்ஸ்போர்ட் டேட்டா. நிப்டி டெக்னிக்கலா வந்து ஒரு இன்டெசிசிவ்னஸ் அதாவது இன்சைடர் பார பதிவு பண்ணிருக்கு. ஸோ இதுவும் மல்டிபிள் சைன்ஸ் வந்து மோர் வீக்னஸ் இருக்கும் அப்படிங்கறத கொடுக்குது. ஸோ இந்த நெகட்டிவ் டெக்னிக்கல் நெகட்டிவிட்டிஸை தவிர இப்ப குளோபல் மார்க்கெட்டை வச்சு பார்க்கும்போது மேபி நம்ம மார்க்கெட் ஒரு பாசிட்டிவா கூட நாளைக்கு ஓபன் ஆகி இந்த வாரத்தோட லாஸ் வந்து ரிட்டைன் எடுக்குமா அப்படிங்கறத நம்ம வெயிட் பண்ணி தான் பார்க்கணும். ஏன்னா மார்க்கெட் வந்து டெக்னிக்கலா பாத்தீங்கன்னா சப்போர்ட்டா உடைக்காம இருக்கு. ஸோ நாளைக்கு இந்த லோவை பிரேக் பண்ண கூடாது 9115. சப்போஸ் இதை பிரேக் பண்ணிச்சுன்னா வீக் சைடு போகுதுங்கிறத ஈஸியா சிம்பிளா நம்ம தெரிஞ்சுக்க முடியும். அண்ட் COVID-19 யூஎஸ் சைனா ட்ரேட் வாருக்கான அனௌன்ஸ்மெண்ட் இதெல்லாம் தான் மார்க்கெட்டை லீட் பண்ணிட்டு இருக்கு. ஸோ தொடர்ந்து அந்த நியூஸஸ் ஃபாலோ பண்ணுங்க. லாஸ்ட் பாயிண்டை மட்டும் ஸ்ட்ரிக்டா பாத்துக்கோங்க, மல்டிபிள் சைன்ஸ் ஹிண்ட் அட் மோர் வீக்னஸ் அஹெட், அது மட்டும் தொடர்ச்சி. அண்ட் எஃப்ஏஐ வந்து 19056 கோடிக்கு மேல பர்ச்சேஸ் பண்ணிருக்காங்க, அது சாதகமான செய்தி. டிஏஐ வந்து 3818 கோடிக்கு மேல பர்ச்சேஸ் பண்ணிருக்காங்க. ஸோ எஃப்ஐஐ ரொம்ப நாள் கழிச்சு நல்ல ஒரு பயம் கொடுத்துருக்கிறது சாதகமா இருக்கு. ஐ ஹவ் செக் வித் என்எஸ்சி வெப்சைட் ஆல்சோ. ஸோ அது ஒரு பாசிட்டிவான விஷயம். அண்ட் ஜேஎம் ஃபினான்சியல், ஹிந்துஸ்தான் ஜிங்க், பல்ராம்பூர் சீனி, விகாஸ், சேஷாத்ரி பேப்பர் அண்ட் சேஷாயி பேப்பர், என்ஆர் அல்வார் இண்டஸ்ட்ரீஸ், அட்ராய்டு இன்ஃபோடெக், லோட்டஸ் ஐ ஹாஸ்பிட்டல், நாகா தன் சென்ட்ரி, இந்த ஸ்டாக்ஸ் எல்லாமே வந்து எம்எஸ்சிடி கிராஸ் ஓவரில் பையிங்கில் இருக்கு. அடுத்தது தீபக் நைட்ரேட், மங்களம் ட்ரக்ஸ், ஆர்கானிக்ஸ், அதுக்கப்புறமா வந்து வீனஸ் ரெமடிஸ், ருச்சி சோயா, இந்த ஸ்டாக்ஸ் எல்லாமே வந்து ஸ்டில் பையிங்கில் இருக்கிறதுனால பையும் ஆப்பர்ச்சுனிட்டியை எதிர்பார்த்து நாம கவனம் செலுத்தலாம். இந்த விஷயங்கள் கவனிக்கப்பட வேண்டியதா இருக்கு. இந்த ஸ்டாக்ஸ் எல்லாம் தொடர்ந்து 52 வீக் ஹையை டச் பண்றது மட்டும் இல்லாம ஒரு பையும் ஆப்பர்ச்சுனிட்டி கிடைக்கிறதுக்கான வாய்ப்புகள் இருக்கு. அடுத்து நம்ம தெரிஞ்சுக்க வேண்டிய நியூஸ் வந்து ஐசிஐசிஐ செக்யூரிட்டிஸ். ஐசிஐசிஐ செக்யூரிட்டிஸ் வந்து 28% ஜம்ப் கொடுத்துருக்காங்க. ப்ராஃபிட் ஆஃப்டர் டாக்ஸ் 156 கோடி இந்த குவார்டர்ல. ஸோ க்ரோத் இன் ரெவென்யூ சேஞ்சஸ் இன் அது வந்து கவனிக்க வேண்டியதா இருக்கு. ஸோ ஐசிஐசிஐ டைரக்டோட ட்ரெண்ட் எப்படி இருக்கும் அப்படிங்கறதையும் நம்ம பார்க்கலாம். ஐசிஐசிஐ செக்யூரிட்டிஸ் ஐசிஐசிஐ
செக்யூரிட்டிஸ் லிமிடெட் பொறுத்த வரைக்கும் ஸ்டாக் வந்து பொசிஷன் வைஸ் ஒரு பிரேக் கொடுத்துருக்கு, சாதகமான செய்தி. அண்ட் இன்ட்ராடேல இந்த ஸ்டாக் நாளைக்கு எப்படி இருக்கும் அப்படின்னா, என்னோட பர்சனல் ப்ரொடக்ஷன் 382 பிரேக் பண்ணுச்சு அப்படின்னா 369 ஸ்டாப் லாஸ் வச்சு கவனம் செலுத்தலாம். அண்ட் அடுத்த நியூஸ் வந்து டாடா மோட்டார்ஸ், ஆட்டோ மேஜர் டாடா மோட்டார்ஸ் வந்து அவங்க வந்து என்ன டிசைட் பண்ணியிருக்காங்கன்னா, பிரைவேட் பிளேஸ்மெண்ட்ல அன்செக்யூர்ட் நாட் கன்வெர்டபிள் டிபென்சர்ஸ் கொடுக்கறதா சொல்லியிருந்தாங்கல்ல, அதை வந்து வித்ட்ராயல் பண்ணிருக்காங்க. லாஸ்ட் மந்த் அனௌன்ஸ் பண்ண என்சிடியை வந்து வித்ட்ராயல் பண்ணிருக்காங்க. ஸோ அது டாடா மோட்டார்ஸ்க்கு நெகட்டிவா தான் இருக்கும். அண்ட் அடுத்தது வந்து எஸ் பேங்க், எஸ் பேங்கோட சிஇஓ மிஸ்டர் பிரசாந்த் குமார் அவர் என்ன சொல்லியிருக்காருன்னா, ஃபண்டமெண்டல் ஸ்ட்ரக்சர் வந்து இஸ் ஆன் சவுண்ட் ஃபுட்டிங். அதாவது என்ன சொல்லியிருக்காருன்னா, சிம்பிளா லோ டெபாசிட்ஸ் லாஸ் ஆனாலும் ஃபண்டமெண்டல் நல்லா இருக்கும், நாங்கள் க்ரோத் பண்ணிடுவோம், என்பிஏ நல்லா இருக்கு, ஸோ இது சாதகமாக இருக்கும், எங்களோட பேங்க் வந்து தொடர்ந்து வலுவாக வாய்ப்பு இருக்கு அப்படிங்கிற மாதிரியான அனௌன்ஸ்மெண்ட்ஸ் கொடுத்துருக்காரு. அது வந்து எஸ் பேங்க்ல கவனிக்க வேண்டிய நியூஸ். ஆர்பிஎல் பேங்கோட நெட் ப்ராஃபிட் வந்து 114 crore பாதி ஆயிருக்குங்க போன குவார்டர் கம்பேர் பண்ணும்போது. இது எதிர்பார்த்தாங்க, நம்ம ஆல்ரெடி Q4ல பார்த்துட்டோம் ப்ரிவியூல. ஸோ 247 crore வந்து அவங்களோட போன இயரை கம்பேர் பண்ணும்போது இந்த இயர் வந்து 114 crore தான் லாஸ் பண்ணி ப்ராஃபிட் கொடுத்துருக்காங்க. ஸோ இது கொஞ்சம் நெகட்டிவான நியூஸ் தான், பட் இப்போ இருக்கிற இந்த சுச்சுவேஷனில் ஓகே. ஹெல்த் கேர் குளோபல் என்டர்பிரைசஸ் கவனிக்க வேண்டிய நியூஸுங்க, யூஎஸ் பேஸ்ட் பிரைவேட் ஈக்விட்டி ஃபண்ட் சிபிசி கேபிட்டல் வந்து 36.48% வந்து அக்யூர் பண்ணுறாங்க ஹெல்த் கேர் குளோபல் என்டர்பிரைசஸ். கேன்சர் கேர் செயினான ஹெல்த் கேர் குளோபல் என்டர்பிரைசஸை ப்ரொஃபஷனல் அலாட்மெண்ட் ஷேர்ஸ் மூலயமா அலோகேட் பண்ணுறாங்க. ஸோ இந்த ஸ்டாக்கோட டெக்னிக்கல் லெவல் எப்படி இருக்கும் அப்படிங்கிறதையும் பார்க்கலாம். ஸ்டாக்கோட ட்ரெண்டு இன்ட்ராடேல ஒரு இந்த வி பேட்டர்னை வந்து சஸ்டைன் பண்ணிச்சுனா நல்லா ஏறும் அப்படின்னு சொல்லியிருக்கலாம். எனிவே இந்த ஸ்டாக் வந்து 91.50 பிரேக் அவுட் வச்சுக்கோங்க சப்போர்ட்டா. 97 பிரேக் பண்ணிச்சு அப்படின்னா பை பண்ணலாம். அடுத்தது எஸ்பிஐ கார்டு பேமெண்ட் சர்வீஸ், அதானி கேஸ், ரிலையன்ஸ் கேபிட்டல், ரிலையன்ஸ் பவர், ரிலையன்ஸ் இன்ஃப்ராஸ்ட்ரக்சர், ரிலையன்ஸ் ஹோம் ஃபைனான்ஸோட Q4 வருது. ஓகே, ஸோ எஸ்பிஐ கார்டு பேமெண்டோட Q4 எப்படி வருது, டெக்னிக்கலா எப்படி இருக்குன்னு பாக்கலாம். ரிசல்ட்ட கண்டிப்பா ஷேர் பண்றேன், மிஸ் பண்ணாம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி எல்லா வீடியோஸையும் தொடர்ந்து பாருங்க. ட்ரெண்ட் வந்து பாசிட்டிவா தான் இருக்கு இன்ட்ராடேல. ஓகே, சப்போர்ட் வந்து 576-577 பிரேக் பண்ணிச்சுன்னா கவனிக்கலாம். அண்ட் இந்த ஸ்டாக் பொசிஷன் வைஸ் எப்படி இருக்குன்னா, நாட் பேட், குட் ஸ்டாக். என்னை பொறுத்த வரைக்கும் 585 பிரேக் பண்ணிச்சுன்னா ஏறுவதற்கான வாய்ப்பு இருக்கும். ஜிலெட் இந்தியா அவங்களோட ரிசல்ட்டை வந்து 52 crore டிக்ளைன் கொடுத்துருக்காங்க. சிஎன்ல Q4 வந்து 45 crore ஃபெல்லா இருக்குன்னு சொல்லியிருக்காங்க. 176 crore 45 crore ப்ராஃபிட் ஃபெல்லா இருக்கு. ரெவென்யூவும் வீக் ஆயிருக்கு சிஎன்டுக்கு. இது நெகட்டிவான நியூஸ். ஹிந்துஸ்தான் லிவர், சோசியேட் ஜெனரல், இவங்க வந்து 1.29 crore ஷேர்ஸ் 1902 வாங்கியிருக்காங்க. அது ஹிந்துஸ்தானுக்கு கவனிக்க வேண்டிய நியூஸ். அப்போலோ பிரைப்ஸில் தொடர்ந்து ஒரு பையிங் நடந்துட்டுருக்கு. நேற்று நம்ம லெவல் பார்த்தோம் காலையில் தச்சிவாச்சு. ஸோ ப்ரமோட்டர் சமீர் குப்தா வந்து அகெயின் 144,476 crore ஷேர்ஸை வந்து 323.73 வாங்குறாரு. அப்போலோ பைப்ஸுக்கு இது சாதகமான செய்தி. சோபா அனாமுடி ரியல் எஸ்டேட் அவங்க வந்து 552,000 ஷேரை 180 rupees வாங்குறாங்க. இது சோபாவுக்கு சாதகமான செய்தி. ஸோ ஓவராலாக இன்னைக்கு மார்க்கெட்டில் நம்ம இம்பார்ட்டண்டான கவனிக்க வேண்டிய விஷயங்கள் எல்லாமே பார்த்துட்டோம். அதை தொடர்ந்து ஆர்பிஎல் பேங்கோட ட்ரெண்ட் எப்படி இருக்கும் அப்படிங்கிறதையும் நம்ம தெளிவாக பார்த்துடலாம். ஆர்பிஎல் பேங்க் வந்து 150 rupees தாண்டணும் பொசிஷனல் வைஸ். 150 மேலே தான் இது பாசிட்டிவாக இருக்குது. அண்ட் இன்ட்ராடேவை பொறுத்த வரைக்கும் இந்த ஸ்டாக் வீக் தான். 135 தாண்டுச்சு அப்படின்னா தொடர்ந்து ஏறுவதற்கான வாய்ப்பு இருக்கு. சப்போஸ் ஷார்ட் போறீங்க அப்படின்னா 126 பிரேக் பண்ணிச்சு, 126.50 பிரேக் பண்ணிச்சு அப்படின்னா 135 ஸ்டாப் லாஸ் வச்சுட்டு ஷார்ட் போகணும். ஓகேங்களா? ஸோ ஓவராலா இன்னைக்கு மார்க்கெட்ல நம்ம கவனிக்க வேண்டிய இம்பார்ட்டன்டான நியூஸஸ் அப்டேட்ஸ் எல்லாமே பார்த்துட்டோம். இந்த நியூஸஸ் அப்டேட்ஸை மிஸ் பண்ணவங்க அகெயின் ஒன்ஸ் அகெயின் தொடர்ந்து நம்ம சேனல்ல வரது பாக்குறதுக்கு டெலிகிராம் குரூப்லையும் ஜாயின் பண்ணிக்கோங்க, TTZ தமிழ். மார்க்கெட் பத்தின எல்லா இன்ஸ்டன்ட் இன்ஃபர்மேஷன்ஸையும் டெலிகிராம்லையும் நான் மார்னிங் ஷேர் பண்றேன். அண்ட் குளோபல் மார்க்கெட்டோட இப்ப இருக்கிற இந்த பாசிட்டிவ்னஸ் வந்து தொடர்ந்துச்சு அப்படின்னா நம்மளுடைய மார்க்கெட் வந்து பாசிட்டிவா கண்டினியூ ஆகிறதுக்கான வாய்ப்புகள் இருக்கு. ஸோ தேங்க்யூ சோ மச், ஹாவ் அ கிரேட் டே. இதே மாதிரி நிறைய வேல்யூபிளான இன்ஃபர்மேஷனோட
தொடர்ந்து அடுத்தடுத்த வீடியோஸ்ல உங்களை சந்திக்கும் வரை உங்களிடமிருந்து விடைபெறுவது உங்கள் சரண்யா. அண்ட் இந்த நாள் இந்த வாரம் ஹாப்பியாகவும் ப்ராஃபிட்டபிளாகவும் ஆரோக்கியமாகவும் இருக்கு என்னுடைய வாழ்த்துக்கள். உங்களுக்கு மார்க்கெட் பத்தின அப்டேட்ஸ் என்ன தேவையோ கமெண்ட் பண்ணுங்க. அடுத்த வீடியோல இன்னும் டீடைலா ஷேர் பண்றேன். நிறைய கமெண்ட்ஸ் படிச்சுட்டு இருக்கேன். வீக்கெண்ட்ல நான் எல்லா கமெண்ட்ஸுக்குமே ரிப்ளை பண்றேன். தேங்க்யூ அண்ட் ஹாவ் அ கிரேட் டே.